சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னா தன்னுடைய முதல் ஐபிஎல் போட்டியில் பங்கேற்கும் முன்பு திடீரென கேப்டனை மாற்றிருக்காங்க பதினான்கு ஆண்டுகால கேப்டன் தோனி அவர்கள் பதவி விலகியது மட்டும் இல்லாம ருத்ராஜ் கைகவட்டை அவரை கேப்டனாக தேர்வு செய்திருக்காரு இந்த மாற்றம் குறித்து சிஎஸ்கே அணி தரப்பிலோ அல்லது மற்ற சிஎஸ்கே வீரர்களோ யாரும் எதுவும் குறைவில்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடருடன் தோனி அவர்கள் ஓய்வு பெற இருப்பதால சிஎஸ்கே அணிக்கு புதிய கேப்டனை நியமித்திருப்பதாகவும் பலரும் கருதி இருக்க நிலையில இதற்கு வேறு ஒரு முக்கிய காரணம் இருப்பதாக தான் கருதுவதாக ஆஸ்திரேலியா அணி மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடைய முன்னாள் புயலர் டாம் மோடியும் கூறியிருக்காரு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் தோனி அவர்கள் தானே கேப்டனாக இருக்கலாம் என நினைத்து தொடருக்கு தயாராக இருக்க நிலையில் நாற்பத்தி ரெண்டு வயதான தன்னுடைய உடல்நிலை முழு தொடரிலும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஆட ஒத்துழைக்காது என்பதை உணர்ந்து பாதி தொடரில் ஏதேனும் காயமோ அல்லது வலி அல்லது உடற்பகுதி பிரச்சனைகள் ஏற்பட்டால் தொடரில் இருந்து விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்பொழுது சேஸ்கேனி உடனடியாக வேறு ஒரு கேப்டனை நியமித்து ஆட வேண்டியிருக்கும் அது சேஸ்கேனிக்கு அழுத்தத்தை கொடுக்கும் என்பதால் அதை தவிர்க்க வேண்டிதான் ஐபிஎல் தொடரில் தொடங்கும் முன்பே ருத்ராஜ் கேக்வாட்டை கேப்டனாக நியமித்து விடலாம் என தோனி அவர்களும் நினைத்திருக்கிறார் அதனால தான் சேஸ்கேனின் கேப்டன் கேப்டன் பதவியில் இருந்து அவர் விலகியிருக்கார் என டாம் முடியும் கூறியிருக்காரு மேலும் கிரிக்கெட் உலகில் பயிற்சியாளராக நீண்ட நெடி அனுபவம் கொண்ட டாம் முடியின் கருத்து சரியாக இருக்க அதிக வாய்ப்புள்ளது எனவே அவருடைய இந்த கருத்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மற்றும் தோனி ரசிய மத்திய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் தோனி அவர்கள் பாதியில் விலகுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கு மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் தோனி அவர்கள் பங்கேற்பார் என நம்பிக்கொண்டிருக்கும் சில தீவிர ரசிகர்களுக்கு இது பேரிடி செய்தியாகவும் அமைந்து வந்திருக்கு சரி ஓகே இது போன்ற கிரிக்கெட் பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் உள்ள பெக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்